ஹலோ கைஸ், இசக்கடாமை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடும்போது எல்லாருக்குமே என்னன்னா, ஏன் சார் வாமிட் வருது? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஓடும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் போகும்போது வாமிட் வரும். ரெண்டாவது வந்து அதிகம் பேருக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் எனக்கு மூச்சு அதிகமாக வாங்குது சார், நான் என்ன பண்றது சார், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அப்படின்வாங்க. அதிகமாக மூச்சு வாங்குறது ஏன், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்னைக்கு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக 5 கிலோமீட்டர் ஓடணும். அப்போ இண்டூரன்ஸ் பவர் வேணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிரித்திங் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரித்திங் கண்ட்ரோல் இல்லாமல் உடம்புல ஸ்டெமினா இருந்தால் கூட கண்டிப்பாக உடம்புல ஓட முடியாது. 5 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், 3 கிலோமீட்டருக்கு மேலே வாமிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜன் அளவு கம்மியானால் வாமிட் வரும். ஓகேங்களா, இப்போது நம்ம அதை என்ன எப்படி சார் பிரித்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? ரெண்டாவது வந்து வாமிட் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடும்பொழுது அதிக அளவு என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வெளியிட்டுருவோம். ஓகேங்களா, நம்ம ஆக்சிஜனை வந்து உள்ளே போகாமல் உள்ளே இருக்க மேக்ஸிமம் காற்றுனா வெளிவர சொல்லணும் ஆகுனா, வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அதுக்கு வாமிட் வர. ஓகேங்களா, ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருக்கணும். நீங்கள் வந்து சுவாசிக்கிறது வந்து அதிகமாக சுவாசிக்கணும், அதிகமாக சாப்பிடணும், காற்றை வந்து மெயினாக அதிகமாக சாப்பிடணும். நமக்கு வந்து ஓடும்பொழுது நம்மளுடைய சாப்பாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குளுக்கோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் தான், நம்மளுடைய காற்று தான். அந்த காற்றை அதிகமாக சுவாசிக்கணும், அதாவது அதிகமாக சாப்பிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓடும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படின்னா மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறது பதில் வந்து விடுற அதிகமாக விடுவாங்க. ஓகேங்களா, இழுக்கிறது கம்மியாக இருக்கும், விடுறது அதிகமாக இருக்கும். இந்த பாருங்க, காற்று உள்ளேயே போகாது, ஆனால் இப்படி ஓடனா கண்டிப்பாக பிரித்திங் கண்ட்ரோல் வராது. நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் முயற்சி பண்ணுறதும் சரி தான், ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறதும் சரி தான், எல்லா ஃபிசிக்கலுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சார் ஹேரை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 2 நிமிஷம் 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்து நம்ம காற்றை வந்து இழுக்கணும், உள்ளே இழுக்கணும், 1 மடங்கு தான் காற்று வெளியே விடணும். ஓகேங்களா, நல்லா பிரித்திங் கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாது, சுருங்காது, நல்லா நிமிந்தே இருக்கும். நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரித்திங் பண்ண சொல்ல நல்லா காற்று இழுக்க சொல்ல நம்ம நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா புடைக்க செய்யும். அப்போ செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நிமிந்து இருக்கும். ஓகேங்களா, நிமிந்து நல்லா ஓடுறவங்க கண்ட்ரோலாக ஓடுவாங்க. ஓகேங்களா, யாருக்கு வந்து பிரித்திங் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரை தொங்க விட்ருவாங்க, செஸ்ட்டு வந்து சுருங்கிடும். புரிதலைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது சார் அப்படின்னா, ஓடும்பொழுது நல்ல காற்றை சாப்பிடுங்க. ஓகேங்களா, நல்ல சாப்பிடு, நல்ல காற்றை இழுங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். அதை விட்டு காற்றை உள்ள ஆக்சிஜன் உள்ளே அனுப்பாமல் நீங்கள் வெளியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரீத்திங் கண்ட்ரோல் வராது. ஓகேங்களா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, நமக்கு வந்து 2 வருஷம் கொரோனாவில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம், நிறைய உயிரினங்கள் வந்து போனது. அப்போ காரணம் என்னென்னா, ஆக்சிஜன் அளவு கம்மியானால் நமக்கு என்னென்ன நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, கொரோனாவில் என்ன பண்ணாங்க, ஆக்சிஜன் அளவு கம்மியாகிடுச்சு, ஓகே லோவாகிடுச்சு, அதனால் அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னு. காரணம் என்னென்னா, நம்ம உடலில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிழைக்க மாட்டோம். ஓகேங்களா, ஓடும்போது ஆக்சிஜன் அளவு வந்து ரொம்ப கம்மியாகும், அதை நம்ம என்ன நம்ம தான் என்ன பண்ணால் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி சார் ஃபுல் பண்ணுறது அப்படின்னா, 2 மடங்கு சுவாசிக்கணும். அதாவது நடக்கும்பொழுது நம்ம சுவாசிக்கிற காற்றை விட 2-3 மடங்கு வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்கணும். அப்படி சுவாசித்தா மட்டும்தான் அது வாய்ப்பு கிடைக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரித்திங் பண்ண முடியாதுங்க. அப்போ நீங்கள் ஓடும்போது என்ன பண்ணணும், நல்லா இப்படி பண்ண சொல்ல பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாது, செஸ்ட் வந்து உள்ளே போகாது. ஓகேங்களா, நல்லா இந்த நிரம்பு ஃபுல்லாக புடைக்கும், நிரம்பு ஃபுல்லாக காற்று போகும், நிரம்பு ஃபுல்லாக சாப்பாடு போகும், சாப்பாடு மீன்ஸ் வந்து காற்று. ஓகேங்களா, அப்போது நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லெக்கில் பவர் இருந்தால் மட்டும் போதாது, பிரீத்திங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வாமிட் ஏன் சார் வருது? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாமிட் ஏன் சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கும். நிறைய பேர் மூக்காலையும் சுவாசிப்பாங்க, வாயாலையும் சுவாசிப்பாங்க. ஓகேங்களா, மூக்கையும் காற்று விடுவாங்க, வாயால். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்புல ஆக்சிஜன் இல்லாத சொல்ல நமக்கு வந்து கேர்னஸ் ஆகும். ஓகேங்களா, கேர்னஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, வாமிட் வந்துட்டு வாமிட் வர ஸ்டேஜுக்கு வந்தாவே அடுத்த லெக் அவுட் நம்ம போகாது, ஸ்டெப்பு வந்து நம்ம மூவ் பண்ணி போக முடியாது, ஓடவும் முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய பேர் நினச்சிக்கலன்னா வாயை மூடிட்டால் காற்று வெளியே வராது, இங்கே மூடக்கூடாது, நம்முடைய நுரையீரலில் லாக் பண்ணணும். நுரையீரல் லாக் பண்ணாதான்
ஓகேங்களா, நம்முடைய ஹேர் லாக் ஆகும். அது எப்படி சார் அப்படின்னா, நம்முடைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை பாருங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தி வராமல் இருக்கணும் சார் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஓடக்கூடாது, மூக்காவில் மட்டும்தான் சுவாசிக்கணும், காற்றை நிறைய சாப்பிடுங்க ஓகேங்களா. காற்றை நிறைய சாப்பிட்டா தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல் பண்ண முடியும். இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. நமக்கு ஓடும்போது சாப்பாடு வந்து காற்று மட்டும்தான், இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. அந்த காற்று நம்மளுடைய நிறம் வழி ஃபுல்லாக போய் குளுக்கோஸாக மாறணும் ஓகேங்களா. அப்போது நீங்கள் பிரீத்திங் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் பிரீத்திங் கரெக்டாக பண்ணனா உங்களுடைய கழுத்து பக்கத்தில் நிரம்பே அடுத்தவங்களுக்கு தெரியும், ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய மார்பகுதி வந்து புடைப்பாகவே தெரியும். நீங்கள் பெண்டா பாடி பெண்டாகாது, நல்லா நீங்கள் நல்லா ஓடுறவங்கள பார்த்தாவே தெரியும். பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓடுறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணாதவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணாமல் எப்படி சார் இருப்பாங்கன்னா, ஃபுல்லாக அப்படியே உடம்பு ஃபுல்லாக தொங்கிடும், பாடி ஃபுல்லாக லூஸ் ஆகிடும் ஓகேங்களா. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓட நினைப்பாங்க ஆனால் வந்து ஸ்லோவாக தான் ஓடுவாங்க. ஆனால் பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணிட்டு விடுறவங்க நல்லா வெறப்பாக இருப்பாங்க, நீங்கள் பார்த்தாவே தெரியும். நல்லா பிரீத்திங் நல்லா பண்ணிட்டு செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புடைப்பாக இருக்கும் ஓகேங்களா. வாயை திறக்க மாட்டாங்க, நல்லா பிரீத்திங் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வாயை திறந்து ஓடாதீங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னன்னா காற்றை உள்ளே அனுப்பவே மாட்டாங்க, வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து உள்ளே அனுப்ப மாட்டாங்க, அனுப்பாமே ஆட்டோமேட்டிக்காக காற்றை வெளியே விட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா. அப்போது நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண முடியாது, நிறைய காற்றை உள்ளே அனுப்பணும் ஓகேங்களா. உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் வெளியே விடுங்க, தப்பு இல்லை ஓகேங்களா. நிறைய ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்து போட்டுக்குங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே, நமக்கு தேவையில்லாத வெளியே போட்டோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது உள்ளே எடுத்துக்கோங்க, அந்த காற்றை நிறைய எடுத்துக்கோங்க, வாயை திறக்கக்கூடாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த முக்கியமான விஷயம் ஹீமோக்ளோபின். இப்போ நீங்கள் SSCGD கான்ஸ்டபிள் இல்லை ஆர்மிக்கே ஓட நினைக்கிறீங்கன்னா, தயவுசெய்து உங்களுடைய பாடியில் ஹீமோக்ளோபின் அளவு வந்து 13.5. இப்போ மென்னாக இருந்தால் ஒரு பையனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும், 13.5 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா. அதனால் சார் நான் வந்து 1 கிலோமீட்டர் ஓடுறேன் சார், ஒரு 700 மீட்டர் போனாவே, 2 கிலோமீட்டர் மேலே ஓடனாவே எனக்கு தலை பாரமாக இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது, என்னால் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள். அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நிறைய பேருக்கு 10.11.7, 6 இருக்கும், 6 ரொம்ப கம்மி சார். ஆனால் பயப்பட தேவையில்லை, ஹீமோக்ளோபின் வந்து ஈஸியாக நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கீரை வகைகள், அதை உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை, நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம், மட்டன் சிக்கன் நல்லா எடுத்துக்கலாம் ஓகேங்களா, கீரை வகைகள் எடுத்துக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் நிறைய எடுத்துனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து 1 வீக்கில் மேக்ஸிமம் ஆகும் ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதனால் இப்போ பிரீத்திங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ரெடி ரெடி ரே அப், மவுத் ஓப்பன், வாய்த்தர ரிலாக்ஸ் ஓகேவா. இப்போ கவனிங்க, திருப்பியும் நாங்கள் பண்ணிக்காமல் பிரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே லாக் பண்ணணும் ஓகேங்களா. இதை பாருங்கள், அதாவது பிரீத்திங் லாக் பண்ணதுக்கப்புறம் வாயால் காற்று வரக்கூடாது. இதை பாருங்கள், ஓகேங்களா ஸ்டூடெண்ட், எகே ரெடி ஸ்டார்ட், ரெடி பிரீத்திங் கண்ட்ரோல், உள்ளே இழு, இழுத்து லாக் பண்ண, மூக்காலையும் போகக்கூடாது, வாயிலும் வரக்கூடாது. ஃபைவ் செகண்ட், 1 விடாத, 2 3 4. இப்போ வாயை க்ளோஸ் பண்ண, மூச்சு விடுங்க. ஓகே ஓகே, பிரீத்திங் கண்ட்ரோல் பார்த்து எப்படின்னு பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து வாயை மூடுறதால காற்று நிற்காது ஓகேங்களா. நம்மளுடைய நுரையீரலில் நம்ம லாக் பண்ணணும் ஓகேங்களா. யாருமே பசங்க பண்ணி காமிச்சாங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SSCக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா IOC அந்த SSCக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்திருக்காப்புல. இந்த தம்பி ராமநாத் என்ன, தஞ்சாவூரா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து SSCல எவ்வளோ மார்க் தம்பி? 48 மார்க்கு ஓகேங்களா. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், தம்பி எவ்வளோ மார்க்கு? 64 மார்க்கு ஓகேங்களா. தம்பி வந்து தூத்துக்குடி, அந்த ஆர்மி அண்ட் SSC ரெண்டுத்துக்கு வந்திருக்காப்புல ஓகேங்களா. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓகேங்களா, தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 61 மார்க் எடுத்துக்கிறோம். என்ன எவ்வளோ மார்க் தம்பி? 61 மார்க் எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறது, அவரால் ரோப் ஏற முடியல ஓகேங்களா. ரோப் ஏற முடியாமல் டிஸ்குவாலிஃபை ஆகி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, சில பேர் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து 2 மாதம் 3 மாதம் போது மீண்டே வரமாட்டாங்க. ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா
மௌலி தம்பி பேர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கிலே உடனே வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சார் நான் படிச்சிருவேன் எனக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு ஏற முடியல ஓட முடியல அப்படின்னப்பல, ஆனால் சூப்பராக ரன்னிங் ஓட ஆரம்பிச்சார். இப்போது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போது ரோப்பு நாங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் போன வருஷம் போலீஸ் எக்ஸாமில் கயிறு ஏற முடியாத மாணவர்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் முயற்சி பண்ணால் மறுபடியும் கயிறு ஏற முடியாது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து கைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த இப்போ ஏப்ரல் மேல வந்து போலீஸ் கால் ஃபார் வரப்போகுது, அதில் ஈஸியாக என்ன பண்ணலாம் கோல் பண்ணிடலாம். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஓடும்போது வாமிட்டு வரக்கூடாது, அதை நல்லா பார்த்துங்க. பிரீத்திங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதை நல்லா பார்த்துங்க. வாயால் மூச்சு விடாதீங்க, மூக்கால் சுவாசிங்க, காற்று நிறைய சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக 1500 மீட்டரோ இல்லை வந்து 5000 மீட்டரோ ஈஸியாக நம்ம வந்து கோல் பண்ணிடலாம். ஓகேங்களா, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிறந்த முறையில் பணிக்கு செல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.